வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஓரியன்டாக. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது 12,000 கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 12,000 கே மேலே போய் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் அகெயின் ஒரு வால்டேலாகவே ஃபுல் டே போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு மேஜரான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,950 ரேஞ்ச் பார்க்கப்பட்டது. பட் 950 வந்து ஒரு சட்டன் பிரேக் அவுட் நடந்தாலும் 935 ரேஞ்ச் வரைக்கும் போச்சே தவிர மார்க்கெட்டால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக டவுன் சைடு போகவே முடியல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹைலோ கட் ஆகி ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக போயிட்டு ஃபினிஷிங்கில் ஒரு புல்லிஷாக வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அது புல்லிஷாக ஃபினிஷ் ஆனது காரணமும் வந்து ஒரு ட்ரேட் டீல், யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் வந்து நல்லா போகும் அப்படின்னு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸஸ் வந்ததுனால அது ஓரியன்டட்னால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டீல் செட்டார் எல்லாமே ரைஸ் ஆச்சு. கரெக்டாக ஒரு 2:30 அப்புறமா ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே டக்குன்னு ஒரு பாசிட்டிவ்னஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகெயின் 12,000 மேலே வந்து 12,040 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,050 இருக்குது. 12,050 மேலே போச்சுனாலே மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12,100 வரைக்கும் நெக்ஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் நல்லா எய்ம் பண்ணலாம். சப்போர்ட்டிவ் லெவல் 12,000 இருக்குது. 12,000 பிரேக் ஆச்சுன்னா 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் அதே சமயத்தில் டவுன் சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.